ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 8 பேரூராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. பாஜகவுடன் இன்னமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரம் என்ன? அப்படியா, நேற்று இரவு அதிமுக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருந்தது. குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை நேற்று தினம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டாக வெளியிட்டிருந்தாங்க. கடலூர் மாநகராட்சி, விழுப்புரம் கடலூர் மாநகராட்சிக்கான வேட்பாளர் பட்டியல், அதே போல விழுப்புரம், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களுடைய நகராட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட பேரூராட்சிகளுக்கு உட்பட்ட வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ரவி வெளியிட்டிருக்கிறார். இந்த வேட்பாளர் பட்டியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதலோடு இந்த பட்டியல் வெளியிடப்படுவதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குரிய தக்கோளம் பேரூராட்சியில் 15 வார்டு உறுப்பினருக்கு வேட்பாளர் பட்டியலையும், நெமளி பேரூராட்சிக்கு 15 வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்பாளர் பட்டியலையும், பணப்பாக்கம் பேரூராட்சிக்கு 15 வேட்பாளர் பட்டியலையும், காவேரிப்பாக்கம் பேரூராட்சிக்கு 15 வேட்பாளர்களையும், அம்மூர் பேரூராட்சிக்கு 15 வேட்பாளர்களையும், விழாப்பாக்கம் பேரூராட்சிக்கு 15 வேட்பாளர்களையும், திமிரி பேரூராட்சிக்கு 15 வேட்பாளர்களையும், கலவை பேரூராட்சிக்கு 15 வேட்பாளர்களையும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 பேரூராட்சிகளுக்கு வேட்பாளர்கள் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பாளருமான ரவி வெளியிட்டிருக்கிறார். இந்த பட்டியல் என்பது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இருவருடைய ஒப்புதலோடு வெளியிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில மிக முக்கியமாக பார்க்கணும், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடித்து வரக்கூடிய நேரத்துல அதிமுக தன்னுடைய அடுத்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே வேளையில பாஜக தற்பொழுது பாஜகவுடைய அலுவலகத்துல தனியாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் ஆலோசித்து வராங்க. எனவே இந்த கூட்டணி நீடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஒருவேளை பாஜக இதில் இருக்கக்கூடிய முடிவு தான் மிக இறுதியான முடிவு. ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரை திட்டவட்டமாக ஒரு மாவட்டத்திலையும் 5% அளவுக்கு மட்டும்தான் வேட்பாளர் இட பங்கிட வழங்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப திட்டமிட்ட சொல்லிட்டாங்க. அதை சமரசம் செய்து கொள்ளவும் அதிமுக தயாராக இல்லை. எனவே இதுல இறுதியாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல பாஜக இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை குறிப்பிட்ட அதிமுகவுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய பல இடங்களை பாஜக கேட்கிறது. அதனால்தான் இந்த பெரிய இழுபறிக்கான காரணம். இருந்த போதும் தற்பொழுது 2nd கட்ட வேட்பாளர் பட்டியல அதிமுக வெளியிட்டிருக்கிறாங்க. அபினேஷ் நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாஜகவோட இன்னமும் என்ன கூட்டணி தொடர்கிறதா இல்லையா, எந்த இடங்கள் கொடுக்கப்படுகின்றன என்பது போன்றெல்லாம் முடிவு செய்யப்படவில்லை என்றாலும், இதுவரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியல் எல்லாம் வட மாவட்டங்களாக இருக்கின்றது. பாஜக கேட்கக்கூடிய இடங்கள் ஏதேனும் இந்த பட்டியல் இதுவரைக்கும் அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல இருக்கா? நிச்சயமா, இது ஒரு மிக முக்கியமானதுதான். ஏன்னா நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த பட்டியலையும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர், விழுப்புரம், தர்மபுரி, தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய பட்டியலும் ராணிப்பேட்டை வட மாவட்டங்கள்ல. ஆனாலும் குறிப்பா பாஜக கேட்கக்கூடிய இடங்கள்ல வேட்பாளர் பட்டியலை வெளியிடல. அதுல குறிப்பா நெல்லை, கோவை, திருப்பூர், ஒசூர் ஆகிய பகுதிகளில் தான், அதிக அளவுல நாகர்கோவில் ஆகிய பகுதிகளில் தான் பாஜக அதிக இடங்கள்ல கேட்கிறாங்க. எனவே அந்த மாவட்டத்துக்கான பட்டியலை அதிமுக இன்னும் வெளியிடவில்லை. அதுக்கும் மேலாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 50 இடங்கள் வரை பாஜக கேட்கிறது, மொத்தமுள்ள 200 வார்டுகள்ல. எனவே அதை கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இல்லை. அதுல நேற்று ஒரு சமிக்கை மிக முக்கியமா ஒன்றை பார்க்கணும். நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி அவங்க கேட்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் பட்டியலை வெளியிடாட்டியும் கூட, நேற்றைய தினம் கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த வேட்பாளர் பட்டியலை நேற்றைய தினம் அதிமுக தலைமை வெளியிட்டிருந்தாங்க. கடலூரை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தமாக அங்க 45 வார்டு உறுப்பினரை கொண்டதுதான் வந்து கடலூர் மாநகராட்சி. ஆனா அதுல நேற்றைய தினம் பொறுத்தவரை 43 வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது கடலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை
45 பேர் வேட்பாளராக அங்க போட்டியிடலாம். 45 வார்டு மொத்தமாக இருக்கிறது. நேற்று அதிமுக வெளியிட்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் 43 வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தா கூட 5%, அதாவது 2 வேட்பாளர் மட்டும்தான் அறிவிக்காமல் இருந்தாங்க. எனவே அதிலிருந்தே மிக தெளிவாக அதிமுக உணர்த்துக்குது பாஜகவிற்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5% வரை தான் அந்த வேட்பாளர் அதாவது இடப்பங்கீட வழங்க முடியும். அதிலும் குறிப்பிட்ட இடங்களில அதுவும் முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமா இருக்காங்க. எனவே அதிமுக கேட்க அதாவது பாஜக கேட்கக்கூடிய இடங்கள்ல வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாட்டி கூட அதிமுக அந்த 5% அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறாங்க. அபிநயா, கட்சிகள் தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் தன்னுடைய நிலைப்பாட்டை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.